உற்சவம். பல பாகவதோத்தர மாலையில் இன்னைக்கு ராதாவிழா உடையலூர் கல்யாணம் பாகவதை ரொம்ப சிறப்பாக வருஷத்துக்கு வருஷம் ரொம்ப பிரமாதமாக அழகாக நடைபெறுது. இதுக்கு என்ன காரணம்னா குரு கிருபை. சத்குரு தட்சிணாமூர்த்தி எதுக்கையே இங்கே உட்காந்துருக்கார். அவருடைய பூர்ண குரு கிருப்பையால் வருஷா வருஷம் அலங்காரம் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நன்றாக குழந்தைகள்லாம் கமிட்டியார்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக நடத்தின்னு வர. அதில் இந்த வருஷத்தில் புதுசாக ஒரு பாகவதருக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு ரொம்ப கேட்டு சவுந்தரராஜ பாகவதருக்கு பஜனை அது என்ன பட்டம் பஜன ரத்னாகர் பஜனை ரத்னாகர இந்த ஒரு பட்டத்தை கொடுக்க பஜன ரத்னாகர பட்டத்தை இன்னைக்கு வழங்குறத பழங்குடி எல்லாரும் வாசிக்கிறோம். கல்யாணம் அது சவுந்தரராஜ பாகவதாலாம் உண்டு முடியும். ஏன்னா ஆரம்பித்து அன்றைக்கி ராதா கல்யாண உற்சவம் மார்கழி 24 அலம்புரை 8:30 ஆரம்பிச்சது. சாயந்தரம் 5:30 இது தீபாரண ஆரவோது அந்தண்ட இருந்தாட்டா போகலை. 18 ராமதாஸ் அப்படி பாடி இருக்க எல்லாம் முகஸ்தம் புஸ்தகம் கிடையாது எல்லாரும் வாங்கிட்டு தான் பாடினோம். 5:30 ஆயிடுத்து. ஏன்னா 30 வருஷமாக சத்குரு மடத்தில் பூர்ண கிருப்பை குரு கிருப்பை வேறு ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. அவ்வளோ ஞானம் அபார ஞானம்னா குருநாத கிருப்பை தான். அந்த மடத்துக்கெல்லாம் இப்போ போயின்னு இருக்க வந்து அதாவது சத்குரு மடத்தில் ரொம்ப அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா குருநாதால் அப்பா சொல்லுவார் அமோகமாக இருப்ப நீ அப்படிமாரி அந்த வாக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்க இன்னும் சந்தேகமே இல்லை. இந்த வருஷத்தில் 5-6 வருஷமாக விட்டு போச்சு. போன வருஷம் சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் மறுபடியும் சீதா கல்யாணம் ஆரம்பித்தாச்சு. இம்மை சவுந்தரராஜபார் வருஷா வருஷம் அந்த கல்யாணம் வச்சோம் விடவே போகிறது இல்லைம்மை. யாரும் விட்டா மெட்ராஸ் போனாலும் ஏன்னா தள்ளி இம்மை வருஷா வருஷம் நடக்க திவிநாமன் தான் அவருக்கு முக்கியம். எப்படி எல்லாம் எதுலேயே வருவார் இது கார்லேயும் ஐச்சின்னு வரோம் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு வருஷா வருஷம் அந்த உற்சவத்தை நடத்தக்கிட்டு. இதுக்கு மூல காரணம் என்னென்னா உடாலூர் கல்யாணம் பாகவதர் என்னையாது என்ன காரணம் இதெல்லாம் நடக்கணும். ஒரு பாகவத மேளா நடக்கிறது அப்படின்னா பாகவத மேளா 5-6 நாளைக்கு நடக்கும். ஒரு ஒரு பாகவதா ஒரு கோஷ்டி பஜனை அது கல்யாண உற்சவம் கடைசியில் அவர் பார்த்தார் பாகவத சேவா ட்ரஸ்ட்டு போராதன் பாகவதாளுக்கு நிறைய கைங்கறி பண்ணிகிட்டு இருக்கார். 43 பேருக்கு 43,000 ரூபா யார் செய்ய முடியும் எவ்வளவு லட்சம் போடணும். 1ஆம் தேதி ஆனோன்னா 1,000 ரூபா அனுப்பி ஆகணும். 43, 50 போகலாம் 100 போகலாம் அது எப்படி போடுறதுன்னு குரு கிருப்பையில் தெரியாது. அவர் பார்த்தார் ஒரு ஒரு பாகவதால் கௌரவப்படுத்தணும். பாகவத மேலே பண்ணுற நடத்துல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அந்தந்த ஊரில் போய் உடாலூர் கல்யாணராமாவை சொல்லி தான் அது நடக்குது. அது சந்தேகமே இல்லை. வேற ஒருத்தரும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பாகவதாளுக்கு ஒரு பாகவதா சொல்ல மாட்டா அவர் வாங்கின்னு போனால் எப்பா நமக்கு என்ன ஏயா அவர் வாங்குறார் அப்படி குரோ காமக்குரோதோலபம் உண்டு எல்லாருக்கும் வைதிகாலேருந்து பாகவதாலேருந்து விளையாட்டுக்கு இல்லை வெள்ளிதான் ஆகணும். அதில் உடையாளூர் ஆறு மாதிரி மனசு இருக்காது. குடுங்கோ இந்த பாகவதற்கு குடுங்கோ அந்த பாகவதர் அதில் உடையாளூர் உடையாளூர் ஆறு தான் சொல்லுவார். காஞ்சி காமக்கோட்டி போயிட்டான் ஜெயந்திர உடையாளூர் ஆறு தான் அதுக்கு வேறு ஒருத்தராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் தான் அந்த ஏற்படுத்தி இந்த இளைஞர் பக்த சபாவில் ஒரு பாகவதற்கு இங்கே ஒரு பாகவதா இருக்குது வாணி மகாலில் ஒரு பாகவதா இருக்குது யாரையா செய்ய முடியும் அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ராதா கல்யாணம் கிட்டங்கன சபாவில் கலாநிதி கொடுத்துட்டுருக்கார். நாமசங்கீர்த்தன கலாநிதினா அதை அதுக்கு தான் சவுந்தரராஜ பாகவதற்கு தான் அது பொருந்தும். கலாநிதி தான் அதை தட்டிக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அப்படி முகஸ்தான் நிட்டுருவோம். ஒரு அடி அடுத்த அடி போனால் நமக்கு மறந்து போகிறது கவுளிம்புலேருந்து எல்லாம் நிட்டுருவோம். எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்பாரம் ஞானம் இருந்தால் தான் முடியும். குரு கிருப்பை இருந்தால் தான் பண்ண முடியும். ஒன்று விடாத சொல்லணும் நான் சொல்ல முடியுமா அடுத்த சரணம் வந்தால் மறந்து போகிறது விளையாட்டுக்கு இல்லை. அவரால் தான் முடியாது. வேற ஒருத்தர் அப்படி ஒரு ஞானம்னா பூர்ண குரு கிருப்பை அவள் அப்பா அம்மாண்ண தாய் தகப்பனாட்டு வந்த புண்ணியம் துப்பராஜத்தில் இருந்தார் எங்கே இருந்தோ அவள் மெட்ராஸ் பேர்க்க சவுந்தரராஜபவன் சந்தோராஜபவன் சித்தலப்தி அவளை சங்கீத ஞானம் சம்ஸ்கிருத ஞானம் அவருக்கு ஈடு ஒற்றுமே கிடையவே கிடையாது. நான் சொல்லதான் சொல்லுவேன் எனக்கு அப்பார இது உண்டு. யார் எதை வேணால் சொல்லட்டும் சவுந்தரராஜபவனுக்கு அவ்வளோ யோகிதை. ஆனால் எதுக்கு அவர் அந்த இதுக்கு இதுக்கெல்லாம் வரவே மாட்டேன் அதான விஷயம் அவருக்கு. 10,000-20,000 கொடுக்கணும் வர முடியாதுன்றவர். இதில் சத்குரு சுவாமிகள் கொடுக்குறார் கல்யாணராம் பாபதை சொல்கிறார் வர இல்லாட்டா டக்குன்னு வந்துடல மாட்டார் டக்குன்னு அதெல்லாம் வர முடியாது போய்யா அப்படின்னு சொல்லக்கூடியாது. எதையும் துச்சமாக நினைக்கிறவர் நாம சங்கீர்த்தன கலாநிதியே கல்யாணராமன் சொன்னார் சத்குரு ஆறு கொடுக்குறான்னு கேட்டுருந்தான் வந்தார். சத்குரு சுவாமிகளை இதழுங்க கல்யாணத்துக்கு சத்குரு சுவாமிகள் கொடுக்குறவனே வாங்கிட்டேன் இல்லாட்டா வாங்கிக்க அவருக்கு எனக்கெல்லாம் ஒன்றும் அடையே இருக்கிறது போதீங்க பகவான் எனக்கு சாப்பாடு போட்டுருக்கு அப்படிப்பட்ட ஆள் டக்குன்னு கூப்பிட்டா வந்துட மாட்டார். மடத்துக்கு கட்டுப்பட்டவர் ஆமாம் மடத்துக்கு கட்டுப்பட்டுவர். நான் கூப்பிட்டா பத்திரிக்கை போடலன்னு வராத இருக்க மாட்டேன்.
மாதிரி மடத்தில் 40 வருஷம் கைங்கறி பண்ணியிருக்கு. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. 40 வருஷம் தீவினாம உற்சவம் சீதா கல்யாண உற்சவம் பண்ணி தான் இருக்க நேராக வச்சு சோ இதை சேதலபதி சவுந்தரராஜ பாவதருக்கு இந்த பட்டத்தை கொடுத்து அவர் சிரஞ்சீவியாக அழகாக ஆரோக்கியமாக இருக்கணும். 100 வயசு 1000 வருஷம் இப்படியே நாமசங்கீர்த்தனம் பண்ணது தேகாத்திரமாக இருக்கணும். குருநாதாலயம் ராதாகிருஷ்ணனை வென்றது ஆலங்குடி கிராமவாசிகள் உடையாளூர் கல்யாணராமர் சொல்லு அன்பு கட்டளைக்கு சொன்னவன்னே அவளும் கேட்டு இதை செய்யறாளோனா அதான் பெரிய விஷயம். இந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ 6 மாதம் முன்னாடியே வந்து கூப்பிட்டு அப்புறம் ஒரு கார்டு அடித்து அப்புறம் பத்திரிக்கையில் இது இல்லை அப்புறம் கார்டு அடிச்சிருக்கா அப்புறம் ஒரு கார்டு வந்திருக்கு எனக்கு இப்போல அஞ்சஞ்சு பாவதாளுக்கு பாத பிரச்சாரம் பண்ணியிருந்தா இப்போ இந்த வருஷம் இவர் சொன்னோன்னே இப்படி மாற்றிருக்கேன். அது ஒரு பெரிய விஷயம். ஆமாம் அஞ்சு இது ரெண்டு ஒன்று தானே அஞ்சு பாவதால் கொடுக்கறத ஒரே பாவதாளுக்கு போகிறது அதுவும் நடக்கிறது அது தெரியும் அதுவும் நடக்கிறது அஞ்சஞ்சு பாவதாளுக்கு அப்படின்னு அது மாதிரி இந்த பட்டத்தை கொடுத்து எல்லாரும் க்ஷேமம் ஆயுசு ஆரோக்கியம் பல்லாண்டு இந்த உற்சவம் 1000 கோடி வருஷம் பிரமாதமும் நடக்கணும். மேலே உள்ள கட்டடங்கள்லாம் பூர்த்தியாகணும். அடுத்த வருஷம் இருக்கிறதுல எல்லாம் இல்லை எல்லாம் ரூம் தங்குறதுக்கு எல்லாம் வசதியாக கட்டியாகணும். அதில் அலங்காரம் ஜோதி சிவாச்சாரியார் பார்த்தாலே போதும். அடாடாடா அப்படியே கிருஷ்ணர் பேசுறது ஐயா அவரால் தான் முடியும். அது அவரால் தான் முடியும். அலங்காரம் புஷ்பம் பூரா அவர் தான். இது மாதிரி ஒருத்தர் இடத்துல நான் அலங்காரம் பார்த்ததில்லை. பிரபு பேசலாம் முடியும். சிவாச்சாரியார் அவருடைய ஆரோக்கியம் தட்சிணாமூர்த்தி உபாசனம் பண்ணாலும் ராதாகிருஷ்ணன் அலங்காரம் எவ்வளோ நேரம் மனக்க முடியும் எவ்வளோ ராத்திரி பூரா கண்மூழ்ச்சா தான் முடியும். என்ன அலங்காரம் ஐயா நாளைக்கு பிரிக்கிறதுக்கே மனசாகாது. ஆஞ்சவன் ஆனவொன்னே இந்த படம் இங்கேயே இருக்கணும். பூஜை நடக்கணும். வருஷா வருஷம் வீராசாமியத்தை சொல்கிறேன். ஆற்றுக்கு இந்த ஏகாதசி பஜனை நடக்கணும். இது பெரிய ஒரு மட்டமாக ஆகி மட்டம் தான் நடக்கிறது இங்கே மருதாளூர் மடம் மாதிரி நித்திய உற்சவமாக நடந்து அதுக்கே தான் ஒரு பாவதா வருவா அமோகமாக நடக்கணும். இங்கே இருக்கிற அவளுக்கு பெரம்பூர் பெரியவாள்லாம் இங்கே வந்திருக்கா. இங்கே ஆரம்பித்த மடம் தான் இது. அப்புறம் வீட்டில் நடந்தது பெரிய கட்டடமாக ஆயிடுது. ஆயுமில் ஜெயராமையர் கொடுத்துருக்கார் பெரிய கட்டடமாகி தினம் உற்சவம் நடக்க போகுது. ஏகாதசி பஜனை நடக்க போகுது. யாரும் வரப்போகிறா கதையாசாமியர் குழந்தைகள் அவளுடைய கமிட்டி பேரெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லா குழந்தைகளும் ஆர்வமாக இருக்கா. பெரிய ஸ்ரத்த ஸ்ரத்தையா தேயம் உபதேசத்தை சொல்கிறது ஸ்ரத்த ரொம்ப ரொம்ப பிரமாதமாக ஒரு ஸ்ரத்த இருந்தால் தான் பக்தி இருந்தால் தான் பண்ண முடியும். சும்மா பணத்தை கொடுத்துட்டா விலைக்கு வாங்கவே முடியாது. பக்தி முக்கியம். பணம் கொடுத்ததுனால எல்லாரும் வந்துடுவாள் எல்லாரும் கூப்பிட்டா இவ்வளோ பாகவதா எதுக்கு வர ஜோலி இல்லையா அவளுக்கு. எல்லாரும் அன்பு கட்டளைக்கல ஆலங்குடினா வந்துடணும் கூப்பிட்டோன்னு எவ்வளோ பேர் பாகவதாளுக்கு பத்திரிக்கை கொடுத்து 6 மாதமாக எவ்வளோ அலைச்சல் எவ்வளோ டெக்கரேஷன் புஷ்பம் வந்தம் தத்திர குழு வை பிருந்தாவனத்தில் எப்படி இருக்கோ அப்படி ஜோடிச்சிருக்கு. வைதே ஈசக்கியும் சுரத்து மத ராமருக்கு அயோத்தியில் எப்படி ஹைமே மகா மண்டபே அப்படி ஜோடிச்சிருக்கு மண்டபம். ஏன்னா அழகாக இருக்குது புஷ்பமும் அதுவும் அது மாதிரி உற்சவம் மேலும் மேலும் நடந்து குரு கிருப்பையால் எல்லாரும் சாப்பாடு உண்டு எல்லாம் அன்னதானம் நிறையா நடக்கிறது. அவர் சொன்னார் ஞாயிறாச்சுன்னா தனியாக ஒரு அன்னதானம் நடந்துட்டுருக்குன்னு வீராசாமி ராமதுரையர்லாம் மாதிரி எல்லாரும் இந்த அன்னதானத்துலேயும் தானத்துலேயும் அன்னதானம் தான் முக்கியம். எவ்வளோ கொடுத்தாலும் போகாது சாப்பிட்டா போகிறீங்க அதான் முதல்ல சொல்கிறது. அன்னதானம் நிறையா எல்லோரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகிறது. 1:30 மணிக்குள்ளே 1:30 மங்களிதாரணம் சாயந்தரம் ஆஞ்சநேயர் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக பிரசாதம் வாங்கிட்டு வீராசாமியை ராமதுரையர் குழந்தைகள் குடும்பங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும். யார் யார் கொடுத்தாலோ ஆரோக்கியமாக இருக்கும். வீராசாமியர் போச்சதே குரு கிருப்பை. ரொம்ப இன்றைக்கி இருக்காருன்னா குருநாதால் கிருப்பை. மடத்துக்கு ரோட்டில் போகிறத நமஸ்காரம் பண்ணாத போக மாட்டேன். அந்த நாள்லேருந்து அப்பாட்ட கொடுப்பேன் பத்திரிக்கை. அங்கெல்லாம் வந்ததில்லை. 1000 கிருஷ்ணபூர்த்தி பாதல் அப்பா சொல்லுவார் அமோகமாக நடக்கும் பையா போ இப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை இன்றைக்கி சொல்கிறேன். இது அமோகமாக இன்றைக்கி நாங்கள்லாம் போய் 20 வருஷமாக வந்துட்டுருக்கோம். எதுக்கு அந்த தேதியில் எங்கே போனாலும் ஆலங்குடியை தாண்டி போக மாட்டோம். தட்சிணாமூர்த்திக்கு பயப்படணும் ராதாகிருஷ்ணனுக்கு பயப்படணும். ஏன்னா விளையாட்டு சொல்ல இப்படி ஒரு சொந்த பாசம் நம்ம பார்த்து ராதா கல்யாணம் நம்ம வீராசாமியார் குழந்தைகள் நம்ம குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு பாசத்தில் வர மெஞ்சு அப்படின்னு மரியாதை. அந்த குரு மடத்தில் பெரம்பூர் பெரியவர் போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். பெரம்பூர் சுப்புசுவாமி இங்கே வாழின பாட்டு இதெல்லாம் அவளுக்கு மரியாதைங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார். மடங்கள்லாம் இப்படி மரியாதை அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எல்லாரும் அமோகமாக இருக்கணும். இந்த பட்டத்தை அவருக்கு வழங்கி உடையாளூர் இன்னும் பாவதாளுக்கு என்ன பண்ண வராரோ ஏப்பா இப்போ வருஷா வருஷம் ஒன்று ஒன்று புதுசு புதுசா அவருக்கு தோன்றது பாருங்க. அது பெரிய விஷயம். அது ஒரு பாவதாருக்கும் தோன்றது இல்லை. இத்தனை வருஷமாக இவ்வளோ பேர் இருந்திருக்கா பெரியவாள்லாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. சத்பாத்திரம் தான் சொல்லிட்டானே தங்க பாத்திரம் அதுக்கு மேலே சொல்ல முடியாது.
அவருக்கு கொடுத்து அதுதான் அவர் வந்து வாங்கிக்கின்ற வரேன்னு சொன்னாரே அது பெரிய விஷயம். அதெல்லாம் கரெக்டாக வந்துட மாட்டார். நல்லா தேவையில்லைப்பா அம்பர் உதவியடிச்சு பேசுறக்கூடிய ஆள் எதையும் துச்சமாக நினைக்கிறோம். இந்த மனசு யாருக்கு வரும்? சவுந்தரராஜனுக்கு தான் வரும், பாகவதற்கு தான் வரும், வேற ஒருத்தரும் வர. அவரும் ஆரோக்கியமாக இருந்து கல்யாணம் ரெண்டு வார்த்தை சொல்லுவார்.